வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் டு ரிச்சஸ் கபூசி சமையல். நாம கோவிட்காக நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனல்ல பாத்திருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ. இதை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னாதான் உங்களுக்கு இது புரிய வரும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, வேக்சினேஷன் பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறம் கொரோனா வருமா வராதா, வேக்சினேஷன் பண்றதுனால என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் நமக்கு இருக்கு, அதாவது தடுப்பூசி போட்டுக்கிறதுனால நமக்கு என்னென்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும், இல்ல சைட் எஃபெக்ட்ஸ் வராம இருக்குமான்ற பல கேள்விகள் பலரோட மனசுல இருக்கு. சோ அது எல்லாத்தையும் தீர்க்கும் விதமா தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். நாம இப்போ போட்டுக்கிற வேக்சினேஷன் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு தான் தான் மெயினா நம்ம போட்டுக்கிறோம். ஒன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கோவாக்சின், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கோவிஷீல்டு. சோ ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா வேற வேற கம்பெனி தான் தயாரிக்கிறாங்க. கோவிஷீல்டு யார் தயாரிக்கிறா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சீரம் கம்பெனி தயாரிக்கிறாங்க. கோவாக்சின் யார் தயாரிக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய பாரத் இம்போர்ட். சோ ரெண்டுமே வந்துட்டு வேற வேற மருந்து, பட் எஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் வந்துட்டு ஒண்ணுதான். ரெண்டு மருந்துமே பாத்தீங்க அப்படின்னா செய்யக்கூடிய விஷயம் ஒண்ணுதான். இதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது எஃபிஷியன்சி, மருந்தோட எஃபிஷியன்சி எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா கோவிஷீல்டுல 70-90% இருக்கு. கோவாக்சின்ல வந்துட்டு 79%-98% வரைக்கும் நமக்கு வந்துட்டு எஃபிஷியன்சி இருக்கு. சோ இதை வந்து யாரெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னா, ரெண்டு ஊசியுமே 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா போட்டுக்கலாம். இந்த டோசேஜ் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெண்டு டோஸ் இருக்கு. டோஸ் ஒன்ல இருந்து டோஸ் டூக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, கோவிஷீல்டுல ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டதுக்கு அப்புறம் செகண்ட் டோஸ் 12 வீக்ஸ் கழிச்சு போட்டுக்கணும். கோவாக்சின்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டதுக்கு அப்புறம் 4-6 வீக்ஸ் கழிச்சு செகண்ட் டோஸ் போட்டுக்கணும். இதெல்லாம் ஓகே தான். இந்த வேக்சினேஷனை நாம போட்டுக்கிறதுனால நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த கோவாக்சின் இன்ஜெக்ஷன் போடுறதுனால சில சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குங்கிறத வந்துட்டு MOHFWA அக்செப்ட் பண்ணிருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். அவங்க தான் இதை சொல்றாங்க. என்ன சிம்டம்ஸ் இருக்கும், அதாவது என்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபீவர் இருக்கும், ஹெட்ஏக் இருக்கும், சம் இரிட்டேஷன்ஸ் இருக்கும், உடம்புல வந்துட்டு பெயின் இருக்கும், அது மட்டும் இல்லாம அங்கங்க வந்துட்டு ஸ்வெல் ஆக ஆரம்பிக்கும். சோ இந்த மாதிரியான பேசிக் சிம்டம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களோட ஃபேக்ட் ஷீட் படி சிவியரான அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். அதனால வரக்கூடிய சிம்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்கும், அவங்களோட ஹார்ட் பீட் வந்துட்டு ரேபிடா வந்து சேஞ்ச் ஆகும், அவங்க த்ரூஅவுட் த பாடியில ரேஷஸ் இருக்கும், அவங்களுக்கு ஒரு மாதிரி டிசினஸ், அதாவது தலை சுற்று இருந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுடைய கழுத்து ஃபேஸ்ல எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா வீக்க வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் வேக்சினேஷன் பண்ணிக்கிட்டவங்களுக்கு இருக்கும், கண்டிப்பா அவங்களுக்கு வரும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சில பேருக்கு வந்துட்டு வராமலும் இருக்கலாம், அது ஒவ்வொருத்தவங்களோட உடம்பு பாக பொறுத்து இது மாறுபடும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரி, இப்போ கொரோனா பாதிக்கப்பட்டவங்களுக்கு நார்மலா இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு சளி, இரும்பல், காய்ச்சல், வயிற்றுப்போக்கு, இது நார்மலா இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். அதுவே வந்துட்டு அந்த கொரோனா உடலெல்லாம் பரவும் பொழுது அவங்க லங்ஸ் அஃபெக்ட் பண்ணுது, அவங்க மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாங்க, அவங்க மரணத்துக்கே போயிடுறாங்க. இதுதான் வந்துட்டு நார்மலா கோவிட் அஃபெக்ட் ஆன பேஷண்ட்ஸ் வந்துட்டு அனுபவிக்கிற ஒன்று. இப்போ கோவிட் வந்து பாதிக்காம இருக்கிற பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு வேக்சினேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு கொரோனா பாதிப்பு இருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பா அவங்களுக்கு கொரோனா பாதிப்பு இருக்கும். ஏன் அப்படின்னா, வேக்சினேஷன் பண்ற யாருமே வந்து உங்களுக்கு கேரண்டி கொடுக்கறது கிடையாது. வேக்சினேஷன் பண்றவங்க நீங்க வேக்சினேஷன் பண்ணிட்டீங்கன்னு வேணா உங்களுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்களே தவிர, உங்களுக்கு திருப்பவும் கொரோனா வராம இருக்காது அப்படின்னு சொல்லி யாருமே கன்ஃபார்மா சொல்ல முடியாது. திருப்பியும் வந்துட்டு கொரோனா வரலாம். அப்படி உங்க உடம்புல கொரோனா இருக்கு, நீங்க வந்துட்டு கொரோனாவால பாதிக்கப்படாம இருந்து அதுல இருந்து உங்களை பாதுகாத்து கொள்றதுக்காக நீங்க அந்த தடுப்பூசியை போட்டிருக்கீங்க. இப்போ உங்க உடம்புல கொரோனா இருக்குன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அதுக்கு 4 சிம்டம்ஸ் சொல்றாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, தும்பல், அதாவது கோவிட் அந்த வேக்சினேஷன் பண்ணிக்கிட்டவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கல 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்கல 24% பேருக்கு இந்த தும்பல் பிரச்சனை இருக்குது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மூச்சு திணறல். முன்னாடி கோவிட் அஃபெக்ட் ஆனவங்களுக்கு இருக்கிற அதே பிரச்சனை தான், வேக்சினேஷன் பண்ணவங்களுக்கு திரும்பி கோவிட் அஃபெக்ட் ஆனாலும் மூச்சு திணறல் பிரச்சனை வரும், அவங்களால மூச்சு விடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். மூணாவதா என்ன நடக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்களோட காது பகுதியில ஒரு மாதிரியான இரைச்சல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். நாலாவது, அவங்க உடம்புல வந்துட்டு வீக்கம் இருக்கும், அதாவது கழுத்து பகுதியில, அக்கல் பகுதியில வந்துட்டு அவங்களுக்கு ஒரு வீக்கம் இருக்கும். இது நாம தடுப்பூசி போட்ட கொஞ்ச நாள் இந்த சைட் எஃபெக்ட்ஸ் வரும்னு சொல்லணும் இல்லையா, அத மாதிரிதான் வீக்கம் வந்து ஒரு 1-2 நாள்ல வந்து அது சரியாயிடும். அப்படி சரியாகல அப்படின்னா கண்டிப்பா அவங்க உடம்புல கொரோனா இருக்குன்னு அர்த்தம். 4 சிம்டம்ஸும் பாத்தீங்க அப்படின்னா,
கோவிட் வராம இருக்கிறதுக்கு தடுப்பூசி போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கோவிட் வந்துச்சுன்னா வரக்கூடிய சிம்டம்ஸ் தான் இந்த 4 சிம்டம்ஸும். கோவிட் வந்து குணமானவங்களுக்குமே நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா, அவங்களோட தசையில கோளாறு ஏற்படுது, அவங்க தோல்ல வந்துட்டு ஒரு அரிப்பு ஏற்படுது, அது மட்டும் இல்லாம அவங்க மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய ஃபேஸ் பண்றாங்க. உளவியல் மற்றும் நரம்பியல் நிபுணர்கள், அதாவது டாக்டர்ஸ், அந்த ரிசர்ச் ஸ்காலர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரிசர்ச் பண்ணிருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, 150,000 பேஷண்டோட அந்த கேஸை வந்துட்டு வெரிஃபை பண்ணிருக்காங்க. அதுல குணமானவங்கள்ல 25% பேருக்கு மன அழுத்தம், மன சோர்வு, ஒரு மாதிரி மன இறுக்கம் போன்ற மனநிலை பாதிக்கப்படக்கூடிய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 30% பேருக்கு வாசனை தெரியாமலே போயிருது, அவங்களோட சுவை என்ன சுவை இருக்குங்கிறதே அவங்களுக்கு தெரியாம போயிருதுன்னு சொல்றாங்க. 2% பேருக்கு வந்துட்டு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மூளை அழற்சி ஆகிறது, பக்கவாதம் வருது, உங்க நோய் எதிர்ப்பு அமைப்பையே வந்துட்டு தாக்கக்கூடிய குயிலின் பார் உருவாகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் குணமானவங்களுக்கும் வரும்னு சொல்லி சொல்றாங்க. இதையும் தாண்டி ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, கொரோனா வந்துட்டு நுரையீரலை தான் தாக்குதுன்னு நம்ம இவ்வளவு நாள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி இப்ப கொரோனா என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா, மூளையையும் உங்களோட கிட்னியையுமே வந்துட்டு தாக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படி அது தாக்குச்சுன்னா அதோட உருவத்தையே வந்துட்டு சீர்குலைக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நாம ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய தருணம் இது. நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தினா ஒரு புரிதலே கிடையாது, இந்த நோய் வந்து ரொம்ப விளையாட்டா நினைச்சிட்டு இருக்காங்க. அதுவுமே இந்த சின்ன வயசு பசங்க வந்துட்டு இதை பத்தி கேர் பண்ணிக்கிறது கிடையாது, எங்க வெளியே போனாலும் மாஸ்க் போடுறது கிடையாது, சானிடைசேஷன் பண்றது கிடையாது. இப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா கொரோனா வந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தான், வராம நீங்க அதுக்கு தடுப்பூசி போட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை தான். சோ நீங்க தான் உங்களை காப்பாத்திக்கணும். நீங்க செய்ய வேண்டிய 3 விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, வெளியே போகும்போது மாஸ்க் போடுங்க, தனி மனித இடைவெளியை கடைபிடிங்க, போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் சரி, மத்தவங்களோட பேசும்போதும் கொள்ளும்போதும் சரி, உங்களை கைகள் என்ன பண்ணுங்க, சோப் போட்டு கழுவுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. இந்த 3 விஷயத்தையும் நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களை நீங்க காப்பாத்திக்கலாம், உங்க குடும்பத்தோட ஆரோக்கியத்தையும் நீங்க காப்பாத்திக்கலாம். இந்த வீடியோவை உங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்றும் இணைந்திருங்கள் அன்புடன்.